ஹாய் ஹாய், சுவையான சேமியா பால் பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு அரை லிட்டர் பாலை நான் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வரணும். இந்த பாலில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம திக்காக தான் காய்ச்சிருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு நெய்யை சேர்க்குறேன். நெய் இல்லைன்னா டால்டாவும் சேர்க்கலாம், நல்லா சுவையாக தான் இருக்கும். நெய் நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். இந்த ஸ்டேஜில் முந்திரியை நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை, இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். இதை நான் வேற ஒரு கிண்ணத்தில் கழட்டி வச்சுக்கிறேன். இப்போ காஞ்ச திராட்சையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வந்து புசு புசுன்னு வரணும் அந்த அளவுக்கு. நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது வேற ஒரு பாத்திரத்துல நான் இதை கழட்டிக்கிறேன். ஒரு 6 ஏலக்காவை நல்லா இடிச்சு இதில் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கிண்ணம் அளவுக்கு சேமியாவையும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான், இருந்தாலும் நம்ம நெய்யில் இன்னும் வறுக்கும் பொழுது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். பாதி ப்ரௌனாகவும் பாதி வந்து மஞ்சளாக இருக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இதை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பக்கம் வந்தால் போதும். இப்போ இது கூட நான் சேமியா வேகிற அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி திறக்கலாம். சேமியா நல்லா வெந்து வந்திருக்கும் பார்த்தீங்களா, அற்புதமாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். பால் பாயாசம் இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு கிண்ணம் அளவுக்கு சர்க்கரையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தித்திப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நல்லா இதை வந்து கிளறி விடுங்க, நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா, அப்படி தான் கொதிச்சு வரணும். அப்போ தான் சர்க்கரையெல்லாம் அந்த சேமியாக்குள்ளே வந்து போகும். சாப்பிடும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போது நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் வந்து தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் பால் மட்டுமே சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும், நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா கொதிச்சு வந்து கொஞ்சமாக அந்த பாலும் தண்ணி எல்லாம் வந்து சுண்டணும். அப்போ தான் அந்த சேமியா இன்னும் நல்லா நமக்கு சுவையை கொடுக்கும். அடுப்பை வந்து மிதமான தீலே வைங்க, ஹைலேயே வைக்கக்கூடாது. அதே மாதிரி கவனமாக இருக்கணும், இல்லைன்னா வந்து பால் திரிஞ்சு போயிடும். நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் நான் இது கூட இப்போ சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்லேயே வைங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட பால் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இதை ஒரு அழகான ஒரு டம்ளரில் நான் வந்து சர்விங்காக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு மீல் சாப்பிட்டுட்டு இந்த பாயசத்தை சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.